properties of addition. Properties of addition la remaining irukra properties enna abingira nam paathala associative property. Associative property abina enna nu paathina if a comma b and c are three integers then a plus b plus c equal to a plus b plus c. Thus addition of integers is associative. The associative property abina enna nu solli paathala a b c abingira three integers integers na enna abingirad namakku theriyum whole numbers adukapra negative numbers idella serndadha integers nu solli solluvom indha mari moonu integers irukku indha moonu integers a plus b plus c adhaavadhu a b c abingirad irukku moonu integers irukku indha moonu integers la first rendu integers mattum modhalla add pannu add pannite அது கூட மூணாவது இருக்கிற இன்டிஜரை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது வர ஆன்சரோ அடுத்து தான் என்ன பண்றோம் அப்படினா அந்த மூணு இன்டிஜர்ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர விட்டுட்டு அடுத்து இருக்கிற ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு அது கூட என்ன ஆன்சர் வருதோ அத ஃபர்ஸ்ட் இன்டிஜரோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரீட் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் ரீட் பண்ற மாதிரி தெரியும் இல்ல என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்டிஜரை முதல்ல பேரா எடுத்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை தேர்ட் இன்டிஜரோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி ரைட் சைடுல என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இன்டிஜரை அப்படியே விட்டுறோம் அடுத்து வர ரெண்டு இன்டிஜர் அதாவது BC அப்படிங்கற இன்டிஜரை பேர் பண்ணிட்டு அதை ஆட் பண்ண போறோம் அதை ஆட் பண்ண போறோம்னா அதுல என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கூட ஃபர்ஸ்ட் இன்டிஜரை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கற மாதிரி இருக்கும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படினு சொல்லி சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்க 7 9 7 9 இத பிராக்கெட் பேர் பண்ணிட்டோம் +6 = 7 ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அப்படியே வச்சிருக்கோம் பிளஸ் அடுத்து வர ரெண்டு இன்டிஜர பேர் பண்ணிடுங்க பாருங்க 9 6 அரேனி செட் ஆட் பண்ணப் போறோம் இந்த ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியான வேல்யூ வந்துச்சு அப்படினா இந்த நம்பர்ஸ் 7 9 6 நீங்க இந்த நம்பர்ஸ் மூணு நம்பர்ஸ் என்ன சொன்னா அப்படினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில அடிஷன்ல இருக்கு அப்படினு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இத ஆட் பண்ணி பார்க்கலாம் 7 plus 9 இருக்கு 7 plus 9 ஆட் பண்ணி அப்படினா ஆன்சர் 16 வரும் 16 plus 6 equal to 7 plus இங்க என்ன இருக்கு 9 plus 6 9 plus 6 இதே ஆட் பண்ணோம் அப்படினா 16 plus 6 16 plus 6 ஆட் பண்ணும்போது 22 வின் ஆன்சர் கிடைக்கும் 5 plus 15 ஆட் பண்ணோம் அப்படினா 22 சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே 22 வந்து 22 வரதுனால இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் அப்படினு சொல்லுங்க சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அடிட்டிவ் ஐடென்டிட்டி additive identity abina if a is an integer then a plus 0 equal to 0 plus a equal to a hence 0 is called the additive identity for integer adha enna solirukom appo solli paatha abina a engada or integer edu seriya inda a kuda enna namma add pannumbodhu marubadi a ve kedaikum abina namma edutha abina andha add pandra நம்பர் அத ஆட் பண்ற இன்டிஜர்ல என்ன சொல்றோம் அப்படினா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படினு சொல்றோம் அந்த மாதிரி எது மட்டும் ஆட் பண்ண முடியும் அப்படினா 0 மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் அத என்ன சொல்லிருக்கோம் a plus 0 equal to 0 plus a equal to a a கூட 0 ஆட் பண்ணா மட்டும் தான் மறுபடியும் a ங்கறதே கிடைக்கும் சோ நம்ம 0 ஆட் பண்ணும்போது a ங்கறதே கிடைக்குது அதனால 0 வ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படினு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம்7 plus 0 equal to 0 plus 7 equal to 7 7 கூட ஏதோ ஒரு இன்டிஜர் ஆட் பண்ணப் போறோம் ஆட் பண்ணா 7 ஏ கிடைக்கும் இப்ப என்ன ஆட் பண்ண முடியும் அப்படினா 0 ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும் சோ 0 வை என்ன சொல்லலாம் அப்படினா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படினு சொல்லி சொல்ல முடியும் நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் எவ்ரி இன்டிஜர் a there exists another integer minus a such that
a plus of minus a equal to 0, which is the additive identity. Since the sum is 0, minus a is called the additive inverse of a. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லி பாருங்க அப்படின்னா அடிக்யூ இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏங்கிறத ஒரு இன்டிஜர் எந்த இன்டிஜர் இருந்தாலும் ஒரு இன்டிஜர் எடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஏங்கிறது ஒரு இன்டிஜர் இந்த இன்டிஜர் இருக்குது இந்த இன்டிஜர் கூட என்ன இன்னொரு இன்டிஜரை ஆட் பண்ணும்போது ஜீரோன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்ப இங்க ஏ அப்படிங்கறத இன்டிஜரா எடுத்துக்காங்க ஏ கூட என்ன ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோன்னு வரும் அப்படிங்கறத நம்ம பாருங்க இப்ப இங்க ஏ கூட மைனஸ் ஏன்னு ஆட் பண்ணும்போது தான் ஜீரோன்னு கிடைக்குது ஸோ மைனஸ் ஏ அப்படிங்கிறத ஆட் பண்ணும் மைனஸ் ஏவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அடிட்யூ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா ஒரு இன்டிஜர் இருக்கு ஃபார் எவ்ரி இன்டிஜர் எல்லா இன்டிஜரும் அவங்க சொல்றாங்க எந்த இன்டிஜர் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இப்போ இங்க ஏங்கிற இன்டிஜர் எடுத்துக்காங்க ஏ பிளஸ் இந்த ஏ கூட என்ன ஆட் பண்ணும்போது என்ன இன்டிஜர் ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோன்னு வருது என்ன பண்ணலாம் plus 3 plus of minus 3 equal to 0 so plus 3 அப்படிங்கற ஒரு நம்பர் இருக்கு இந்த plus 3 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படினு சொல்லி கேட்டாங்க அப்படினா minus 3 அப்படினு சொல்லி நீங்க சொல்லுங்க இந்த minus 3 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படினு சொல்லி கேட்டாங்க plus 3 னு சொல்லு so plus னு வரும்போது ஓட ஆப்போசிட் சைன் minus எடுத்துக்கோ minus னு வரும்போது ஓட ஆப்போசிட் சைன் plus னு எடுத்துக்கோ டேட்டா அப்படினா நமக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படினா அடிட்டிவ் இன்வர்ஸ்